ஓம் அகத்தீசாய நமஹ. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மூலிகை முருங்கை. இம்மரத்தின் வேர், பட்டை, காய்கள், பூக்கள் மற்றும் பிசின் கீரையாகவும் மனித உடலுக்கு தேவையானதுகளாகவும் திகழ்கின்றன. அருமையான சுவையை கொண்டது இக்கீரை. வாரத்திற்கு 2 நாட்கள் இக்கீரையை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல வலுவையும் ஆயுட்காலம் வரை பெறலாம். இந்த முருங்கையை பற்றி முன்னோர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தோம்னால், முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். உடல் பலம் பெற தினமும் முருங்கை கீரையை வாங்கி அதனை சுத்தம் செய்து இதனுடன் வேர்க்கடலையை பொடித்து போட்டு நெய்யை தேவையான அளவு ஊற்றி சமைத்து சாப்பிட்டு வாருங்கள் போதும். ஒரு மாதத்தில் உங்கள் உடலின் மாற்றத்தை காணலாம். இச்சமையலின் போது நாட்டுக்கோழி முட்டையையும் சேர்க்கலாம். உடல் அசதி தீர வேண்டுமா? கீரையை உருவி விட்டபின் நாம் தேவையற்றது என உதரும் இளம் காம்புகளை சிறிது சிறிது துண்டுகளாக நறுக்கி மிளகு ரசம் வைத்து தினமும் மதியம் 1 ounce அரை டம்ளர் பருகி வந்தாலும் சரி, சாதத்துடன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் சரி, நாளடைவில் கை கால் உடல் அசதி யாவும் நீங்கி தேகத்தில் புத்துணர்ச்சி ஏற்படும். தாது கெட்டியாக முருங்கை கீரையோடு வேக வைத்த வேர்க்கடலையையும் சமைத்து சாப்பிட்டு வர விலை உயர்ந்த பருப்புகளின் உள்ள சத்துக்களை விட பல மடங்கு சத்துக்களை பெறலாம். முருங்கைக்காய்க்கு நமது உடலை என்றும் இளமையாக வைத்திருக்கும் சக்தி உண்டு. அதனால் அடிக்கடி காயையும் சாப்பிட்டு வாருங்கள். மலத்தில் உள்ள பூச்சிகள் வெளியேற வேண்டுமா? முருங்கைக்கீரை சாறு பூச்சிகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது. சிறுவர்களுக்கு அடிக்கடி மலக்குடலில் பூச்சிகள் உண்டாகும். முருங்கைக்கீரையை நன்கு நசித்து சாற்றெடுத்து அதனோடு தேன் கலந்து இரவில் படுப்பதற்கு முன் 2 teaspoons கொடுத்து வந்தால் மலப்பூச்சிகள் சில நாட்களில் வெளியேறிவிடும். இதயம் வலிமை பெற முருங்கை பூக்களை சேகரித்து சுத்திப்படுத்தி அதை எண்ணெய் கலந்து பொறிக்காமல் வறுக்காமல் அவித்து சாப்பிட்டு வந்தால் இதயம் வலிமை பெறும். முருங்கை இலைப்பகுதியில் இருந்து சாறு எடுத்து வடிகட்டி பாலுடன் கலந்து குடிக்கலாம். இச்சாறு சுத்தி செய்யும் இரத்தத்தினை எலும்புகளையும் வலுப்படுத்தும். ஆஸ்துமா, மார்புச்சளி, சயம் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கை இலை சூப் நல்ல பலனை அளிக்கும். தொண்டை, மார்பு மற்றும் சரும உபாதைகளுக்கு முருங்கை இலை பூவில் தயாரிக்கப்பட்ட சூப் குணமளிக்கும். முருங்கை பூவை கொண்டு பால் சேர்த்து தயார்படுத்துகின்ற சூப் செக்ஸ் பலவீனத்தை போக்கும். ஆண் பெண் இரு பாலரின் மலட்டு தன்மையையும் அகற்றும். முருங்கை இலையை வானிலையில் வதக்கி அடிபட்ட காயங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கலாம். முருங்கை இலைச்சாற்றுடன் எலுமிச்சை பழச்சாற்றை கலந்து தடவி வந்தால் முகப்பருக்கள் மறையும். முருங்கைக்காய் இருதயத்தை வலுப்படுத்துவதுடன் இருதய நோய்களை போக்கி இரத்தத்தை விருத்தி செய்து தாது விருத்தியையும் செய்யும். மேனி அழகை மேம்படுத்தும். முருங்கை வேரில் இருந்து சார் எடுத்து பாலுடன் சேர்த்து பருகிவிட காசநோய், கீழ்வாயு, முதுகுவலி போன்றவை குணமடையும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமஹ.